ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினமான ஜென்மாஷ்டமி இன்று வட மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பக்தர்கள் அனுமதியின்றி அங்குள்ள கோயில்களில் வழிபாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக தரிசனம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நமது கடமைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து கிருஷ்ணர் உபதேசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இந்நாளில் அமைதி, நல்லிணக்கம், செழுமை ஆகியவை ஒவ்வொருவர் வாழ்விலும் திகழட்டும் என்றும் கூறியுள்ளார். மக்களுக்கு ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தாம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.